ஆயிடுச்சு. ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம், எப்ப வந்தீங்க? இந்த கட்சி உங்களுக்கு தானே? அதான் என் இன்சல் இருக்கு, உங்களுக்கு ஒண்ணு நீங்க வச்சுங்க, என்கிட்ட நிறைய இருக்கு. விளையாடுறீங்க? நீங்க என்ன சிகரெட் பிடிப்பீங்க? ஃபில்டர் கோல்ட் பிளாக் சிகரெட். என் மனம் எப்போதும் உற்சாகமாக இருப்பதற்கு ஃபில்டர் கோல்ட் பிளாக் சிகரெட்டை அனுதினம் உபயோகிக்கிறேன். டிங் டாங், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஏன் சார், ஃபில்டர் கோல்ட் பிளாக் சிகரெட் குடிச்சா அரெஸ்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கு ஏதாவது தகராறு உண்டா? வேணா சொல்லுங்க, நான் பிராண்டை மாத்திக்கிறேன். நீங்க எந்த பிராண்ட்? ஷட் அப். சுசிலாங்கிற பெண்ணை கொலை செஞ்ச குற்றத்திற்காக உங்களை அரெஸ்ட் பண்ற, இதோ வாரண்ட். Inspector, I am sorry, Mr. It's all right. It's a duty. Go ahead. Constable. Hmm. Mr. Chiranjeevi, சுசீலாவை உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? சார், நான் எத்தனையோ பெண்களோட பழகிருக்கேன், அதுல எந்தெந்த பெண்களோட எத்தனை நாள் பழகிருக்கேன்னு எப்படி கணக்கு வச்சுக்க முடியும்? ஐ எம் சாரி சார், ஐ எம் வெரி வீக் இன் மேத்தமேட்டிக்ஸ். பரவாயில்ல, உத்தேசமா சொல்லுங்க. ஒரு ரெண்டு வருஷமானு வச்சுங்களேன். அது எப்படி தெரியும்? எப்படி எப்படியோ தெரியும், பார்த்திருக்கேன், பழகிருக்கேன். காதலை பத்தில உங்ககிட்ட சொல்ல முடியாது சார். அது சரி, சுசீலாவை தனியா வர சொல்லு, அது என்னத்துக்கு? ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு தனியா அதுக்கு வர சொல்லுவான். எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த பொண்ணை நான் அடையணும்னு ஆசைப்பட்டேன், என் ரூம் ரொம்ப சின்னதா இருந்துச்சா, அதனால அவளை தனியா ஒரு இடத்துக்கு வர சொன்னேன். எப்படி கல்யாணம் ஆகாத பொண்ணை கற்பழிக்கிறது குற்றம்ன்றது உங்களுக்கு தெரியாதா? அதுலயே நீங்க ஒரு லாயர். ஏன் சார், லாயருக்கு அப்படி ஒரு ஆசை வரக்கூடாதானே? ஒரு பொண்ணு ஆசையோட கற்பழிக்க போறவன் அந்த நேரத்துல அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அவள் கழுத்துல தாலி இருக்கா, அவள் மஞ்சள் பூசிருக்காளான்னு பார்க்க முடியுமான்னு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, கல்யாணமான பொண்ணுதான் கற்பழிக்கணும்னு நீங்க சொன்னா இனிமே அப்படியே செய்யறேன் சார். கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க அந்த பொண்ணை கொலை செய்ய. ரொம்ப தொந்தரவா இருந்தா அதனால கொலை பண்ண, இப்ப நீங்க தொந்தரவா இருக்கீங்க, உங்க வசதி எப்படி? ஷட் அப். நீங்க அந்த பொண்ணை கொலை செய்யணும் கேட்டா என்னமா பேசிட்டு இருக்க? சார், நான் அவளை சின்ன விட வச்சுக்கிறேன்னு சொன்ன, அவன் கேட்கலையே. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நான் முடியாதுன்னு சொன்ன, அவன் என் மானத்தை வாங்குவேன்னு சொன்னா பார்த்தேன், அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுட்ட. எப்படி? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். என்ன சார் இது, ஆவுன்னா சுத்தியில தூக்குறீங்க? நான் தான் கொலை பண்ணனு ஒத்துக்கிட்டேன்ல, சீக்கிரமா தண்டனை கொடுங்களேன். குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிரஞ்சீவி சுசீலா என்ற பெண்ணை கற்பழித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். அதற்கு தகுந்த சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டது. மேலும் குற்றத்தை குற்றவாளியை ஒப்புக்கொண்டு விட்டார். சமுதாயத்தில் இந்த மாதிரி குற்றவாளிகளை மிகவும் கொடூரமான குற்றவாளிகள் என தீர்மானித்து ஐபிசி 302 செக்ஷன் கீழ் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. சிரஞ்சீவி வாங்க சார்,
என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா சார், நாம போட்ட திட்டம் எல்லாம் சக்சஸ். நாளைக்கு மறுநாள் காலையில எனக்கு தூக்கு தண்டனை, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் தான் சார் ஹீரோ. யூ ஆர் கரெக்ட். பை சிரஞ்சீவி, செல்வி நாளைக்கு ஃபாரின்ல இருந்து வரா, உன்னை பத்தி கேப்பா, உண்மையெல்லாம் சொல்லிட்டுமா? வேண்டாம் சார், முடிவை முதலே சொல்லிட்டோம்னா கதையில திரும்ப இருக்காது. நாம நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் சஸ்பென்ஸ்லயே இருக்கோம். ஓகே, சரி சரி, இஷ்டம். சிரஞ்சீவி, நாளைக்கு சாயந்தரம் கவர்னரை பாக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நாம எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்டி எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லிடுறேன். நாளைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு நிச்சயமா நீ விடுதலை ஆயிடுவேன். நாளைக்கு இந்தியாவிலேயே நீதான் பெரிய ஹீரோ. பத்திரிகைகள் எல்லாம் பெருசு பெருசா போட்டோ வரும், மலர் மாலைகளும் பாராட்டுகளும் வந்து குவியும். அப்புறம் என்ன, செல்விக்கு நீதான் மாப்பிள. சஞ்சீவி, சஞ்சீவி, நான் செல்வி இல்லப்பா, ஈஸ்வரன். நான் வரட்டுமா? எஸ் ஈஸ்வரன் ஹியர். ஆமா சார், ஜஸ்ட் எமிலி. ஏமா ஜேர்னி நல்லா இருந்ததா? என்ன சங்கர், போய் குளிச்சு ட்ரெஸ் எடுத்துக்க. நான் கூட குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆமா சார், உண்மையினால இந்த கேஸ் எடுத்துக்குவேன். கண்ட கேஸ் எடுத்துக்க நான் தயாரில்ல. என்ன பேப்பர் வச்சுட்டு போ, அப்படியே வச்சிடாதீங்க, அவசியம் நீங்க படிக்கணும். முதல்ல நான் நம்பவே இல்லம்மா, ஆனா தான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு அவனே கோர்ட்ல ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் நானும் நம்பினேன். அவனுக்கா நான் வாதாடுறேன்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனா வேணான்ட்டான். அவனை பத்தி நான் என்னவெல்லாமோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். அவன் பேருக்கு தகுந்த மாதிரி சிரஞ்சீவியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்படி அவன் அல்பாயசில போயிடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்ப்பு. பண்ணிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்படியா, என்ன கல்யாணம்? வளர்றியா, உனக்கு ஏதப்பா இனிமே கல்யாணம்? கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த பொண்ணுன்னு சொல்லு சிரஞ்சீவி. கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயம் பண்ணு சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணமே இனிமே சொர்க்கத்துலதான். அப்படின்னா நிச்சயமா உண்மையும் கூப்பிடுவேன். டியூட்டி முடிஞ்ச அப்புறம் வரேன். என்ன நீ என்ன கூப்பிடுற பாரு, நான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு இருக்கும் போது என்னத்துக்கு நீ இந்த சுசீலா விவகாரத்துல மாட்டின? எல்லாம் காரணமா தான். அதை விடுங்க சார், இப்ப உங்களுக்கு ஒரு செக்ஸ் ஜோக் சொல்லட்டுமா? ஜோக்கா? அதுலயும் செக்ஸ் ஜோக் சொல்லு. என் சம்சாரம் கூட ஊர்ல இல்ல, இதை நினைச்சுக்கிட்டே நீ தூக்கிடுவேன். சொல் 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 சொல். இப்ப உங்களுக்கு ஒரு செக்ஸ் ஜோக் சொல்லி ஆகணும், ஆனா அதை சென்சார்ல வெட்டக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, உங்க காதை கொஞ்சம் கொடுங்களேன். உன்ன நம்பி கொடுக்கலாமா? காதை தானே கேக்குறேன். அதேதான் இத நேத்த என் பையன் சொல்லிட்டான். கழுத்துல தூக்கு கயிறு மாட்டாதீங்க.